ஹலோ வியூவர்ஸ், நாதன் குடும்பத்தின் முதலியார் கிச்சன் என்கின்ற இந்த சேனல் மூலமாக உங்கள் எல்லோரும் சந்திப்பதில் எனக்கு மிகவும் சந்தோஷம். உங்கள் எல்லோருக்கும் என் அன்பு கலந்த வணக்கங்கள். இந்த சேனலின் முதல் நிகழ்ச்சியான இன்று நான் உங்களோட பகிர்ந்துக்கு போகிற ரெசிபி வந்து அத்திக்கா பணியாரம். இந்த இனிப்பான பணியாரத்தை எங்கள் தாத்தா வீட்டை தவிர வேறு எந்த ஒரு முதலியார் வீட்லையும் நான் சாப்பிட்டதில்லை. எங்கள் வீட்டில் கூட எங்கள் அப்பாவுடைய அம்மா மட்டும்தான் இந்த பணியாரத்தை செய்வாங்க. எங்கள் அப்பாவோடய அம்மா வந்து திருநாதனுடைய அக்கா, அதாவது எங்கள் அப்பாவும் அம்மாவும் சொந்தத்தில் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. நான் வந்து திருநாதனின் நான்காவது மகள், இந்திராவதியின் மகள். இந்த பணியாரத்தை செய்வது வந்து ரொம்ப ரொம்ப சுலபமான ஒன்று. இது ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட. இனிப்பு வந்து அதில் போடக்கூடிய சர்க்கரை வந்து நம்ம அளவுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். இது வந்து ஒரு முதல் இதுக்கு வந்து இந்த பணியாரத்தை செய்கிறதுக்கு கொஞ்சமாக செய்கிறதுக்கு காமிச்சு கொடுக்கணும். அதாவது அந்த ஒரு கப்பு உளுத்தம், ஒரு கப்புங்கிறது ஒரு ஆழாக்கோட கம்மி, அந்த ஒரு கப்பு அளவு நீங்கள் உளுத்தம்பருப்பை வந்து ஊற வச்சுக்கோங்க. குறைஞ்ச பட்சம் ஒரு 2 மணி நேரம் ஊறணும் அந்த உளுத்தம்பருப்பு. ஊறின பிறகு அதை நம்ம சட்னி அரைக்கிற மிக்சி ஜாருக்கு அதில் போட்டு தான் அரைக்கணும். அதில் போட்டு அரைச்சா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு திட்டமாக நமக்கு வேண்டிய அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். அதாவது அந்த மாவானது நம்ம மெதுவடை பண்ணுற பதத்தில் இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப இறுகலாகவும் இருக்கக்கூடாது. அது கையில் எடுத்தால் அதை கிள்ளி எண்ணெயில் போடும்பொழுது அது அத்திக்காய் ஷேப்பில் விழும். அதுக்காக தான் அந்த பேர் வந்து அத்திக்காய் பணியாரங்கிறது அதுக்கு பேர் வச்சுருக்காங்க. இது எண்ணெயில் பொறிச்செடுக்கிற ஒரு பணியாரமாக இருந்தாலும் ஆரோக்கியமானது என்கிறது பின்னாடி உங்களுக்கு அது செய்முறையை பார்க்கும்பொழுது உங்களுக்கு புரியும் எப்படி அது வந்து எண்ணெயில் பொறிச்சாலும் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு பணியாரங்கிறது. இது வந்து எங்கள் பாட்டி விரதம் இருக்க நாட்களில் வந்து விரதத்தை முடிக்கிறதுக்காக இந்த பணியாரத்தை பண்ணி சாப்பிடுவாங்க. அது அவங்க ஒரு நாள் பூரா பட்டினி இருந்து சாயங்காலம் ஒரு 6 மணி போல் இந்த பட்சணத்தை பண்ணி சாப்பிடுவாங்க. இருந்தாலும் இது வந்து பதமாக செஞ்சு சாப்பிடும்போது அது எண்ணெய் ஜாஸ்தி இருக்காது, அதனால் வயிறு எதுவும் அப்செட் பண்ணாது. ஓகே, அதனால தான் அதை அரைக்கும் பொழுது தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு தேவையான அளவு மட்டும் விட்டு அரைச்சி எடுத்துக்கணும். அதே சமயத்தில் இன்னொரு டிப் என்னென்னா, இந்த அரைக்கிறதுக்கு அரைச்சின்றிருக்கும் இல்லையா, அதுக்கு முன்னாடியே அடுப்பில் வந்து எண்ணெயை விட்டு ஒரு கடாயிலையோ இல்லை குழியான பாத்திரத்துலேயோ எண்ணெயை விட்டு ரெடியாக வச்சுருக்கணும். ஏன்னா மாவு எப்பவுமே இந்த வடை மாவு உளுந்து வடைக்கும் நம்ம சொல்லுவோம், இது வடைக்கு அது வந்து மாவு அரைச்ச உடனே அந்த வடையை பண்ணால் எண்ணெய் அதிகம் இழுக்காதுன்னு அதே மாதிரி தான் இருக்கும். எண்ணெய் அதிகம் இழுக்காமல் இருக்கணும்னா அந்த மாவு அரைக்கும் பொழுதே அந்த எண்ணெய் காஞ்சிட்ருக்கணும். இப்போ இந்த மாவு நான் வந்து எந்த பதத்துக்கு அரைச்சிருக்கணும்னு உங்கள்கிட்ட காமிச்சேன், ஆனால் நானே ஒரு தவறு செஞ்சிட்டேன், உங்களுக்கு பார்த்தா புரியும். அது கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருக்குது. இது வந்து நீங்கள் பயப்பட வேண்டாம். இதுக்கு என்ன பண்ணணும், அதை சரிப்படுத்துறதுக்கு கொஞ்சமாக ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு மிக்ஸ் பண்ணிங்க. அரிசி மாவு போடக்கூடாது, மைதா போடணும். ஏன்னா மைதா தான் கொஞ்சம் நமக்கு இந்த உளுத்த மாவுக்கு அதுக்கும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். இப்போது கிள்ளி போடும்பொழுது பார்த்தீங்களே அது எப்படி என்ன மாதிரி ஷேப்பில் விழுதுன்னு சொல்லிட்டு, அதனால் நமக்கு வேண்டிய சைஸில் ரொம்ப பெருசாக வரக்கூடாது, ரொம்ப குட்டியாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப குட்டியாக போச்சுன்னா என்ன ஆகும், அது பாலில் ஊறும் பொழுது உடஞ்சி போயிடும். அதனால் திட்டமான சைஸ் பாருங்கள். ஏன்னா நம்ம போடுறத விட டபுள் சைஸ் அது நல்லா பொறிச்சு எடுக்கும்பொழுது அதை விட கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் சைஸு, வடை மாதிரி. சரி, அதனால் அது திட்டமாக நம்ம வேண்டிய சைஸுக்கு அதை விட்டுக்கணும். முக்கியமாக கவனிக்க வேண்டிய எண்ணெய் வந்து ஓவராக சூடாக இருக்கக்கூடாது. ஆரம்பத்துலேருந்து லோ ஹீட்டில் வச்சுருக்கணும். நம்ம செக் பண்ணிக்கணும் எண்ணெய் வந்து காஞ்சிருக்கா அப்படிங்கிறது. ஒரு சின்ன குட்டியாக ஒரு உளுத்த மாவை போட்டு நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அது அந்த மாதிரி ஒரு திட்டமான தீயில் இருந்தால் தான் எல்லாம் நம்ம போடுற அத்தனை வடையும், அதாவது அந்த அத்திக்காய் பணியாரங்கிறது நம்ம கிள்ளி கிள்ளி ஒரு 8 இல்லை 10 நம்ம பாத்திரத்தை சைதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை கிள்ளி போடும்பொழுது எல்லாமே சேர்ந்து ஒரே மாதிரி சேர்ந்துருக்கணும். ஒன்று வந்து சிலது வந்து ரொம்ப ப்ரௌன் ஆகவும் சிலது வந்து கொஞ்சம் வெளிர் நிறமாகவும் இருக்கக்கூடாது. எல்லாம் ஈவனாக எல்லா பக்கமும் ஒரே மாதிரி இருக்கணும். அது இன்னொரு காரணம் என்னென்னாக்கா, இப்படி நம்ம இந்த மாதிரி சிறு தீயில் வச்சு நம்ம வந்து பொறிச்சு எடுக்கும் பொழுது அந்த இதில் ஊற வைக்கும்போது என்னாகும், அந்த மேலோட மட்டும் மெதுவாக இல்லாமல் உள் வரைக்கும் அது வெந்து அது நல்லா மெத்துன்னு இருக்கும். இல்லைனா மேலே வெந்துட்டு உள்ளுக்குள்ளே மாவு வேகாமல் இருக்கும்பொழுது அது ஊறிட்டு நம்ம எடுத்து சாப்பிடும்பொழுது உள்ளுக்குள்ள நடுவில் வந்து அது கெட்டியாக இருக்கும். இதுதான் நம்ம இந்த டெக்னிக் பொறிக்கிற டெக்னிக் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த அத்திக்காய் பணியாரம் செய்கிறதுக்கான வேண்டிய பொருட்கள் லிஸ்ட்டு உங்களுக்கு முன்னாடியே கொடுத்துருக்கேன்.
அதாவது ஒரு கப்பு உளுத்தம்பருப்புக்கு இதை வந்து பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கணும். இதை ஊற வைக்கிறதுக்கு பால் வந்து 1/2 லிட்டர் பால். ஓகேவா? இனிப்பு வந்து உங்கள் அவங்கவுங்க விருப்பத்துக்கேற்ப நீங்கள் தேவையான அளவு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த பொரிச்சு எடுக்கும்போது நான் இதெல்லாம் வந்து என்னோட ஓன் மாடிஃபிகேஷன். எங்கள் பாட்டி வந்து விரதத்துக்கு செய்கிறதுனால இந்த அத்திக்காப்பிலாரம் மாவு அரைக்கும் பொழுது உப்புலாம் சேர்த்துக்க மாட்டாங்க, பாலில் எதுலேயுமே உப்பு போட மாட்டாங்க. நான் வந்து இந்த காலத்துக்கு ஏற்ப கொஞ்சம் இனிப்பு குறவாக போட்டு அது வந்து உப்பு கொஞ்சம் இனிப்பு வந்து தூக்கி காமிக்கிறதுக்காக அந்த உளுத்த மாவுலேயே கொஞ்சம் வட மாவில் எப்படி போடுறோம் அதே மாதிரி இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துப்பேன் லேசாக. அதே மாதிரி இந்த வெந்நீர் இருக்கு இல்லையா, அந்த வெந்நீர்லேயும் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு பாதிக்கு பாதியான இனிப்பை வந்து அந்த வெந்நீரில் போட்டுடுவேன். மீதி வந்து இனிப்பை வந்து நம்ம வந்து பாலில் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி சக்கரை வியாதி இருக்குது, இனிப்பு குறவாக சாப்பிட்ணும் அப்படின்னா அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்றாப்பில் சுகர் சப்ளிமெண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது ஸ்டீவியா, ஈக்குவல், என்ன இருக்கோ அது நீங்கள் பிடிச்சிருக்கோ அதை யூஸ் பண்ணுங்கள். சில பேர் சாதாரணமாக வந்து இனிப்பு ரொம்ப குறவாக சாப்பிடுவாங்க, அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணுங்கள், அவங்களுக்கு தேவையான இனிப்பை வந்து வெந்நீரில் சேர்த்துங்க. ஏன்னா வெந்நீர் தான் முதல்ல ஊற போகும்போது அந்த இனிப்புலாம் அதில் உறிஞ்சிக்கும். மேலும் கொஞ்சம் இனிப்பு தேவைப்பட்டால் சப்ளிமெண்ட்டை பாலில் சேர்த்துக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஏற்கனவே வெந்நீரில் ஊற போகிறதுனால பாலை வந்து நல்லா திக்காக காய்ச்சிக்கணும். காய்ச்சிட்டு அதில் வந்து நமக்கு தேவையான ஃப்ளேவரிங் வந்து ஆட் பண்ணிக்கலாம். குங்குமப்பூ இல்லைன்னா ஏலக்காய் பொடி, அப்படி இல்லைன்னா வெண்ணிலா எசன்ஸ். கடைசியாக பாலில் போடும்பொழுது அந்த ஃப்ளேவர் வந்து அதில் சேர்ந்துக்கும். இப்போது அத்திக்காய் பணியாரம் ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸும் அனுப்புங்கள். உங்களை மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.